வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, போயா BY-M1 மைக்ரோஃபோன் அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த மைக்கோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த போயா BY-M1 இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி டைரக்ஷனல் மைக்கு. இது வந்து ஒரு வீடியோ ஷூட்டிங்க்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் டிஎஸ்எல்ஆர் கேம்கார்டர்ஸ் இதுக்கெலாம் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 65 ஹெட்ஸ்லேருந்து 18 கிலோ ஹெட்ஸ் வரைக்கும் இருக்குது. இது ஆம்னி பிக்கப் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா எந்த டைரக்ஷன்லேருந்து வாய்ஸ் வந்தாலும் இது வந்து ரெக்கார்ட் பண்ணும் 360 டிகிரியும். இதில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப்னு சொல்லியிருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் போய் யூஸ் பண்ணும்போது அந்த பட்டன் வந்து ஆஃப் பண்ணிக்கணும். டிஎஸ்எல்ஆர் கேம்கார்டர்ஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் பவர் ஆன் பண்ணிட்டு தான் ரெக்கார்டிங் பண்ணணும். பாக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது, யூசர் மேனுவல், அப்புறம் ஒரு பவுச் ஒன்று இருக்கு. இப்போ இந்த பவுச்சுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மைக்கோட ஆக்சசரிஸ், ஃபில்டர், அப்புறம் அதோட கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு பின்னு, கிளிப்பு, அப்புறம் பட்டன் செல்லு இவ்வளவும் இருக்குது இந்த பேக்கில். அப்புறம் இதுதான் நம்ம மைக்கு. கேபிள் ரொம்ப லென்த்தாகவே இருக்குது, 20 ஃபீட் வரைக்கும் இருக்கும். இது 3.5 mm ஜாக் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மொபைல் ஃபோன், கேமரா இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இதுக்கு கன்வெர்டர் பின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இதுதான் மைக்கு. மைக் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபில்டர் இல்லாமல் இருக்குது. இது மைக்கோட கண்டென்சர். இந்த கண்டென்சரில் வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. கேமரா, ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்தும் போது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் டைரக்ஷன் வச்சுக்கணும், கேமராவுக்கு யூஸ் பண்ணும்போது கேமராவுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கேபிளை மேனேஜ் பண்ணுறதுக்காக வெல்க்ரோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த கேபிளை வந்து நீங்கள் ஈஸியாக சுற்றி வெல்க்ரோ மூலமாக ஒட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த கண்டென்சரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்து பட்டன் செல் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பட்டன் செல் போட்டுட்டு மட்டும்தான் நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆர் கேம்கார்டர்ஸ்க்கு வந்து இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த பட்டன் செல்லும் கூடவே அவங்க கொடுத்துருக்குறாங்க, இந்த பேக்கில் இருக்குது. இதுதான் கன்வெர்டர் பின்னு, பட்டன் செல் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மைக்கை ஹோல்டு பண்ணுறதுக்காக, ஷர்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறதுக்காக கிளிப்பு. இதுதான் வந்து ஃபில்டரு. நம்ம மைக்கோட மேலே கேப் மாதிரி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு மெட்டீரியலு, ஸோ நீங்கள் இதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து பட்டன் செல்ல இந்த கண்டென்சர் கண்ட்ரோலருக்குள்ளே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் பட்டன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இனி கவர் எடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதோட கேபிள் லென்த்து பாருங்கள் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, அரவுண்ட் 20 feet வரைக்கும் இருக்கும், 6 meters கேபிள். இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் பிகினர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மைக்கு. இந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை வந்து நீங்கள் மைக்குக்கு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். இந்த மைக்கோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒரு யூடியூப் பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மைக் வந்து ஒரு போதுமானது. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.